நாமக்கல் மாவட்டத்தில் கோவிலில் கொள்ளையடித்துவிட்டு போலீசால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என சவால் விட்ட மூன்று இளைஞர்களுக்கு 33 நாட்களில் வழக்கை விசாரித்து முடித்த குற்றவியல் நீதிமன்றம் 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பின் விவரம் என்ன? தூக்கி தண்ண கொடுக்க மாட்டாங்க. வெயில வருவாங்க, என்ன 90 நாள் வெயில வெளியே வந்துருவோம். அம்மன் கோவிலில் கொள்ளையடித்துவிட்டு பங்கு போட்டுக் கொண்டிருந்த போது பொதுமக்களிடம் சிக்கிய இந்த கொள்ளையர்கள் சவால் விட்ட காட்சிகள் இவை. இவர்களுக்கு 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றம். நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வள்ளிபுரத்தில் சேற்றுக்கால் மாரியம்மன் கோவில் உள்ளது. பிப்ரவரி 26 அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மநபர்கள் கோவிலுக்குள் புகுந்து அம்மனின் வெள்ளி கிரீடம், தாலி மற்றும் உண்டியலில் இருந்த பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பினர். பின்னர் கீரம்பூர் சுங்கச்சாவடி அருகில் பரமத்தி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு விவசாய தோட்டத்தில் அவர்கள் அமர்ந்து திருடி வந்த பொருட்களை பங்கு போட்டுக் கொண்டிருந்தனர். போது அந்த வழியாக சென்ற சிலர் இவர்களின் நடவடிக்கைகளை பார்த்து சந்தேகமடைந்து விசாரிக்கவும் தப்ப முயன்றனர். அங்கிருந்த பொதுமக்கள் ஒன்று கூடி மூவரையும் பிடித்து கட்டி போட்டு விசாரித்த போதுதான் அவர்கள் கோவிலில் கொள்ளையடித்தவர்கள் என்பது தெரிய வந்தது. பொதுமக்கள் இவர்களிடம் விசாரித்த போது போலீசார் தங்களை கைது செய்தாலும் 90 நாட்களில் வெளிவந்து ஊரையே கொளுத்து விடுவோம் என்றும், வெளியில் வந்தால் பல தலைகள் உருளும் என்றும் மூச்சு விடாமல் வீர வசனங்கள் பேசினர். வெயில வருவாங்க, என்ன 90 நாள் வெயில வெளியே வந்துருவோம். எந்த போலீஸும் கூப்பிடுங்க, செத்து போனாலும் எங்களை செத்து போனாலும் கோபமடைந்த பொதுமக்கள் மூவரையும் சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். பொதுமக்கள் பரமத்தி வேலூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் வந்து மூவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் இவர்கள் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த முருகசுந்தரம், ராஜி மற்றும் கருப்பசாமி என தெரிய வந்தது. இவர்களில் ராஜி கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியவர் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். கோவிலில் கொள்ளையடித்த வழக்கு புதன்கிழமை பரமத்தி குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. கொள்ளையடித்தது, காவலாளியை தாக்கியது ஆகிய குற்றங்களுக்காக மூவருக்கும் தலா 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார். 1000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும், அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். போலீசால் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது, வெளியில் வந்தால் தலைகள் உருளும் என்று மிரட்டல் விடுத்த இளைஞர்களுக்கு 33 நாட்களில் வழக்கை முடித்து 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி வெளியான தீர்ப்பு பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னையில்